ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களே, எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டாம், எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வாதாரமும் அதிலே காப்பாற்றப்பட வேண்டும். இந்த மன்னார் தொடக்கம் தீபகம் வரையான பிரதேசங்களிலே அந்த தீவுகளை அபிவிருத்தி என்ற போர்வையிலே பல்தேசிய கம்பெனிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பனை செய்வதை இலங்கை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். அது வெறுமெனவே கடல் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த பிரதேசத்திலே தான் மீன்கள் இனப்பெருக்கம் செய்கின்றது. வெறுமெனவே கொழும்பில் இருந்து கூகுள் மூலம் ஆய்வு செய்து போட்டு அந்த பிரதேசத்தை பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்பனை செய்யக்கூடாது. இந்திய தரப்பு இலங்கையை கையாளுகின்ற விதம், ஒரு வல்லரசாக உருவெடுக்கின்ற ஒரு நாடு ஒரு சிறிய நாட்டை தனது அழுத்தத்தின் ஊடாக பணிய வைக்க பார்க்கின்றது. இதற்காக கடன்களை கொடுத்து அல்லது மானியங்களை கொடுத்து அல்லது அபிவிருத்தி திட்டங்களை கொடுத்து இலங்கையை அடிமையாக்கி வைத்திருக்கின்றது இந்தியா. எனவே எதிர்காலம் எவ்வாறு இருக்கப் போகின்றது? முற்றுமுழுதாக இந்த வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி என்ற போர்வையில் அண்மையில் வந்திருந்த இந்திய வெளிவர அமைச்சரின் கருத்து கூட வடக்கு கிழக்கிற்கின்ற நிறைய நிலப்பரப்புகள் இந்தியா கைவசமாக போகின்றது. அது அபிவிருத்தி என்ற போர்வையில் ஆனாலும் அதை ஆதிக்கம் செலுத்தப் போவது இந்தியா என்பது வெளிப்படையான உண்மை. எனவே அவர்களின் திட்டம் இன்று நிறைவேறியிருக்கின்றது. எமது திட்டம் இன்று தவிடுபொடியாகி இருக்கின்றது.